வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பருவமழைக்கு முன்பாகவே பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திட்டவட்டம். கவரப்பேட்டை ரயில் நிலைய மேலாளர் புகாரின் பேரில் கொருக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு. ரயில் விபத்து தொடர்பாக தீவிர விசாரணை. கவரப்பேட்டை ரயில் விபத்தை ஒட்டி 14 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கம். ஹவுரா திருச்சி விரைவு ரயில், எழும்பூர் ஜோத்பூர் விரைவு ரயில் உள்ளிட்ட ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. கவரப்பேட்டையில் ரயில் விபத்து நடைபெற்ற இடத்தில் இந்திய ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி நேரில் ஆய்வு. விபத்திற்கான காரணம் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் தெற்கு ரயில்வே துறை அதிகாரிகள் ஆலோசனை. சென்னை தண்டையார்பேட்டையிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள மாமல்லன் மீட்பு பணியில் களமிறக்கம். 140 டன் எடை வரை தூக்கக்கூடிய எந்திரத்தை கொண்டு ரயில் பெட்டிகளை அகற்றும் பணியில் அதிகாரிகள் தீவிரம். ரயில் விபத்துகளில் பல உயிர்கள் பறிபோன பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. கவரைப்பேட்டை ரயில் விபத்தை சுட்டிக்காட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம். கவரப்பேட்டை ரயில் விபத்து குறித்து விசாரணை நடத்த 6 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைப்பு. ரயில் இயக்குதல் தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட காரணங்கள் குறித்து அறிக்கை அளிக்க தெற்கு ரயில்வே பொது மேலாளர் உத்தரவு. கவரப்பேட்டை விபத்து காரணமாக 18 மேற்பட்ட ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டதன் எதிரொலி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 100 மேற்பட்ட பயணிகள் காத்திருப்பு. கவரப்பேட்டையில் 250 மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் தீவிரம். முற்றிலும் சேதமடைந்த ரயில் பெட்டிகள் JCB உள்ளிட்ட கனரக எந்திரங்களின் உதவியுடன் அகற்றம். கவரப்பேட்டை ரயில் விபத்து, பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இடையே 18 ரயில் சேவைகள் ரத்து. சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தம். கவரப்பேட்டை ரயில் விபத்தில் மீட்கப்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் மீண்டும் பயணத்தை துவங்கினர். ரயில்வே துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் வசதிகளுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயில் அதிகாலை புறப்பட்டது. சென்னை கத்தீட்ரல் சாலையில் உள்ள செம்மொழி பூங்காவில் கூடுதல் பாதுகாப்பு. அதிக அளவில் மக்கள் வருகை தருவதை ஒட்டி சென்னை காவல்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கரூர், திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மீட்பு பணி நடைபெறும் கவரப்பேட்டையில் பிற்பகல் 1 மணி வரை மழை பெய்யும் என்றும் அறிவிப்பு.
தொடர் விடுமுறையால் வேளாங்கண்ணியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் வருகை தந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் விடிய விடிய பெய்த மழையால் பாம்பூரி வாய்க்காலில் வெள்ளப்பெருக்கு. 600 ஏக்கர் பரப்பளவிலான விளை நிலங்களை தண்ணீர் ஆக்கிரமித்ததால் விவசாயிகள் கவலை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. வரட்டு பள்ள மழையிலிருந்து அதிகளவில் உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 5317 கனஅடியிலிருந்து 4938 கனஅடியாக குறைந்தது. அணையின் நீர்மட்டம் 89.67 அடியாகவும் நீர் இருப்பு 52.27 டிஎம்சியாகவும் உள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே மரக்கட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி, கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து. இடிபாடுகளில் சிக்கி படுகாயமடைந்த 4 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் விஜயதசமியை ஒட்டி நடைபெற்ற ஏடு தொடங்கும் நிகழ்ச்சி. தங்க ஆணி மூலம் குழந்தைகளின் நாவில் ஆ ஆ என எழுதி அச்சாரமிட்ட கோவில் அர்ச்சகர்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்று வந்த பிரமோற்சவம் நிறைவு. சக்கர தாழ்வார் தீர்த்தவாரியுடன் தெப்பக்குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் RSS சார்பில் நடைபெற்ற சாஸ்திர பூஜை அணிவகுப்பு. RSS தலைவர் மோகன் பகவத், இஸ்ரோ முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. ஆவடி, அம்பத்தூர், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் பாதிப்பு.
சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு வரும் 15 தேதி மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. திருச்சியில் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறக்கப்பட்ட விமானத்திலிருந்து 109 பேர் மாற்று விமானம் மூலம் ஷார்ஜா பயணம். தனி விமானம் மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஒசூர் கோட்டத்தில் காப்புக்காடு பகுதியில் உள்ள நீர்நிலைகளை தூர்வாரி பலப்படுத்த 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6000 கனஅடியாக அதிகரிப்பு. நேற்று மாலை 5000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து உயர்ந்துள்ளது. திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் இயந்திர கோளாறு. நடுவானில் 2 மணி நேரமாக வட்டமடித்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திலேயே பத்திரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம். புதுக்கோட்டை, திருச்சி மாவட்ட எல்லைகளில் 26 முறை வட்டமடித்து திகிலை ஏற்படுத்திய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம். 144 பயணிகளையும் பத்திரமாக காப்பாற்றிய விமானிகளுக்கு குவியும் பாராட்டு. விமான பயணிகளை அச்சமடையாத வகையில் சாதுரியமாக விமானி செயல்பட்டார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் பாராட்டு. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா ஒரு பெரிய அவங்களுக்கும் அந்த அளவுக்கு பேனிக் இல்லை. நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்து அந்த மாதிரி அதிகமா இருக்கும், ப்ரிலிமினரி பேசிக் செக்அப் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த கேஸுமே இல்லை. ஸோ இது வந்து பைலட் வந்து மிக துரிதமா சாமர்த்தியமா வந்து அந்த பேசஞ்சர்ஸ் அத்தனை பேருமே வந்து எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் அவங்கள வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த பைலட்டுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஷார்ஜா செல்லும் விமானம் திருச்சி விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை. பயணிகளின் வருகைக்காக காத்திருந்த உறவினர்கள். திருச்சியில் பத்திரமாக தரையிறங்கிய விமானம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும். ஏர் இண்டியா நிறுவனம் அறிவிப்பு. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விபகாரம் ஆய்வு செய்ய மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் உத்தரவு. வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடிய கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து நிலையம். பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டதால் காத்திருந்து தாமதமாக புறப்பட்ட பேருந்துகள். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் விமர்சையாக நடைபெற்ற ராமாயண நிகழ்ச்சி. மேடை நாடகத்தை கண்டு ரசித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நடைபெற்ற துர்கா பூஜை. குழந்தைகள், பெண்கள் என 100 மேற்பட்டோர் பங்கேற்பு.
அமெரிக்க பொருட்கள் மீது அதிகம் வரி விதிக்கும் நாடு இந்தியா. குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை லீக் போட்டி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி.